பாரதி கண்ணம்மாவுடைய இன்றைய எபிசோட்ல பாரதி காணோம்னு கண்ணம்மா ஸ்கூல்ல தேடுறாங்க. ஸ்டாஃப் கிட்டையும் பாரதியை பத்தி விசாரிக்கிறாங்க. எல்லாருமே பாரதி சார் வரலன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மாவோட அப்பா சாந்தி கல்யாணத்துக்காக சமையல் பண்றவங்கள புக் பண்றாரு. அந்த சமையல்காரர் வேற யாரும் இல்ல, கண்ணம்மாவா நடிச்சிட்டு இருக்கிற சித்ராவோட சொந்த மாமா. கண்ணம்மா அப்பா அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்கும் போது அங்க ஒரு பையனை போட்டு எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த பையன் பணத்தை எடுத்துட்டான்னு சொல்றாங்க. உடனே கண்ணம்மாவோட மாமா இவனை புடிச்சு சிறுவ சீர்திருத்த பள்ளியில சேர்த்துடுங்கன்னு சொல்றாரு. ஏங்க இப்படி சொல்றீங்கன்னு கேட்க இவங்களை எல்லாம் அப்படிதான் பண்ணணும்னு சொல்றாரு. எங்க வீட்லயும் ஒரு பொண்ணு இருந்துச்சு, அதோட பேர் சித்ரான்னு சொல்றாரு. சரி அதை விடுங்க, உங்க பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசலாம்னு சொல்ல கண்ணம்மாவுடைய அப்பா சமையலுக்கு அட்வான்ஸ் பணத்தை எடுத்து கொடுக்கறாரு. இது ரெண்டு பேரும் டீ கடையில இருந்து பாக்குறாங்க. அந்த ரெண்டு திருடங்க எப்படியாவது அவங்க அப்பா கையில இருக்கிற பணத்தை எடுக்கலான்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கண்ணம்மா பாரதி தேர்றத ஸ்கூல்ல காட்டுறாங்க. மது கண்ணம்மா பாரதியை தேர்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே கண்ணம்மாவை கூப்பிடுறாங்க. எதுக்கு பாரதி தேடிட்டு இருக்க, என்ன கண்ணம்மா அவனை ரொம்ப மிஸ் பண்ற போல, உன் கண்ணிலேயே தெரியுது நீ அவனை எவ்வளவு மிஸ் பண்றன்னு சொல்றாங்க. அண்ட் கண்ணம்மாவுடைய அப்பா கல்யாண மாலைக்காக அட்வான்ஸ் கொடுக்கறத அந்த ரெண்டு பேரும் பாக்குறாங்க. தனியா கண்ணம்மா அப்பா ரோட்ல போறத பார்த்து ரெண்டு பேரும் பணம் வச்சிருக்கிற பைய திருடிட்டு போறாங்க. இத பார்த்த ஒருத்தர் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் இருந்து அந்த பணத்தை சண்டை போட்டு வாங்குறாரு. அநேகமா இவர் தான் சாந்திக்கு பேரா வருவாருன்னு தோணுது. ஏன்னா சாந்தியும் இவரும் கூட படிச்சவங்கன்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் வெண்பாக்கு ஷர்மிளா விசிரிட்டு இருக்காங்க. உடனே பாரதி உள்ள வந்து நான் விசிறி விடுறேன் நீங்க போங்கன்னு சொல்றாரு. வெண்பாக்கு தண்ணி தாகம்னு சொல்றாங்க. பாரதி தண்ணி கொடுக்கறாரு. வெண்பாக்கு எல்லா வேலையும் செய்யறாரு பாரதி. வெண்பா நீ எப்ப வந்த பாரதினு கேட்க நான் அப்பவே வந்துறேன்னு சொல்றாரு. வெண்பா நீ எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்க நீ ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரண சொல்லிட்டு அழறாரு. உன்னை இப்படி என்னால பாக்க முடியல வெண்பா, அம்மாவை காப்பாத்த போய் தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நான் இனிமே உன் கூட தான் இருப்பேன், இந்த உலகமே அழிஞ்சு போகுன்ற நிலைமை வந்தா கூட நான் உன் கூட தான் இருப்பேன், இது சத்தியம் சத்தியம் சத்தியம்னு சொல்றாரு. இதோட இன்றைய எபிசோட் முடியுது.